அன்பை கொண்டாடுங்கள். இது உங்கள் ஃபேமிலி சேனல். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் நீங்கள் ஃபேமிலி சேனல் நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு விசேஷமாக 2 வருடங்களை முடித்து 3வது வருடத்திற்குள் நாம் போகுகிறோம். இந்த நாட்களிலே பாருங்கள், எங்களால் என்ற அளவு உங்களுக்காக சேவை செய்ய நாங்கள் குடும்பமாக மற்றும் எங்களோடு சேர்த்து ஊழியர்கள் யாவரும் நாங்கள் கடினமாக உழைக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று நாங்கள் பிரயாசப்படுகிறோம். விசேஷமாக சங்கீதம் 98:3 எப்படி வாசிக்கிறோம், கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். அப்போது இன்றைக்கு இந்த ஃபேமிலி சேனலில் உள்ள குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நினைவு கூர்ந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் கிருபையையும் உண்மையையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய விருப்பம். அதற்காகத்தான் எங்களுக்கு இந்த வாஞ்சியை கொடுத்து இதை ஆரம்பிக்க வைத்திருக்கிறார். 2 வருடங்கள் நாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தயாரித்து வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். எங்களோடு கூட சேர்ந்து பாடுபடுகிறவர்கள் பலரும் இருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் இந்த 3வது வருட ஆரம்பத்திலே நீங்கள் ஒவ்வொருவரும் எப்படி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதை நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். குடும்ப வாழ்விலே பாருங்கள், இன்றைக்கு எவ்வளவு பிரச்சனைகள். ஆண்டவர் என்ன செய்கிறாராம், உங்கள் குடும்பத்தை நினைவு கூறுகிறார், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகவே பலவிதமான நிகழ்ச்சியை தயாரித்து வெளியிடுகிறோம். வாலிபர்களுக்கு என்று தயாரிக்கிறோம், சிறு பிள்ளைகளுக்கு என்று தயாரித்து வெளியிடுகிறோம், குடும்பங்களுக்காக விசேஷமாக பல காரியங்களை செய்கிறோம். நாங்கள் குடும்பமாக அடிக்கடி வருவதை நீங்கள் காணலாம். சின்ன கைட்டி முதல் கொண்டு வந்து உங்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று பாடல்களை பாடி நிகழ்ச்சிகளை தயாரித்து வெளியிடுகிறோம். இவைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதை குறித்த விவரங்களை, சாட்சிகளை நீங்கள் எழுதுங்கள். நானும் கூட பாருங்கள், முதியவர்களுக்காக இந்த முதிர் வயதில் எப்படியாவது கனி கொடுக்க வேண்டும், கஷ்டங்கள் இல்லாமல் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று என்னால் என்ற அளவு அநேக முதிர் வயதினருக்கான கனி கொடுக்கும் அந்த வழியை குறித்து நிகழ்ச்சிகளை தயாரித்து வெளியிட்டு கொண்டிருக்கிறேன். அதோடு கூட லைவ் ப்ரோக்ராம் பாருங்கள், சாம் வாலிபர்களுக்கென்று தயாரிக்கிறான். அதே போல் சகோதரர் பால் தினகரன், சிஸ்டர் இவாஞ்சலின் குடும்பங்களுக்காக மற்றும் தம்பதியருக்காக விசேஷமாக வெளியிடுகிறார்கள் லைவ் ப்ரோக்ராம். அப்போ பாருங்கள், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இரவில் வந்து தயாரிக்கிறார்கள் தெரியுமா? எதற்காக? நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் சமாதானமாய் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் பேராசீர்வாதம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான். ஆகவே நாங்கள் தயாரித்து வெளியிடுகிற இந்த ப்ரோக்ராமில் பாருங்கள், உங்களோட நாங்கள் நேரடியாக ஜபம் செய்கிறோம். சமீபத்தில் அப்படி ஒரு நிகழ்ச்சியில் நான் முதிர் வயதினருக்காக நான் ஜெபித்து கொண்ட பொழுது ஒரு அம்மா சொன்னாங்க, எங்கள் வீட்டில் கொஞ்சம் கஷ்டம், என் மருமகளுக்கு 8 வருஷம் ஆச்சு குழந்தை பிறக்கலை, அதுக்காக ஜெபிங்கம்மான்னு சொன்னாங்க. கண்ணீரோடு ஜெபித்த பொழுது கர்த்தர் உடனடியாக அதை நினைவு கூர்ந்து அந்த மகளுக்கு மருமகளுக்கு குழந்தையை கொடுத்தார். இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்படி எத்தனை சாட்சிகள் தெரியுமா? இந்த சாட்சிகள் எல்லாம் வெளியிட நேரம்தான் இல்லை. அவ்வளவு ப்ரோக்ராம் நாங்கள் மாற்றி மாற்றி வெளியிட தேவன் உதவி செய்து வருகிறார். ஆகவே நீங்கள் என்ன செய்வனோ தவறாமல் நேரத்தை வீணாக்காமல் அதை பாருங்கள். என்னுடைய அதிகமான வேலைகளின் மத்தியிலே இரவு 7 மணிக்கு சரியாக உட்காந்துருவேன். 7லேருந்து 8:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரதர் தினகரன் என்னுடைய அன்பு கணவருடைய செய்தி வரும். எனக்கு அது அதிக பிரயோஜனமாக இருக்கும். அவருடைய வசனங்கள் மற்றும் செய்திகள் அதை கேட்டு நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். அதோடு கூட சாட்சிகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் பாருங்கள், என்ன ஆச்சரியமாக இருக்குது. பெயர் சொல்லி கூப்பிட்டு ஆண்டவர் குடும்பத்தையே மாற்றி போடுகிறார், குடிகாரர்களை மாற்றுகிறார், குடும்பத்தில் சமாதானம் இல்லாத குடும்பங்களை மாற்றுகிறார். இப்படி பற்பல அற்புதங்களை இந்த குடும்ப நிகழ்ச்சியின் மூலமாக, ஃபேமிலி சேனல் நிகழ்ச்சிகள் மூலமாக நீங்கள் பெறுகிறீர்கள். நீங்கள் இதை எங்களுக்கு அனுபவிக்க வேண்டும். நீங்கள் பெற்று அதை எங்களுக்கு சாட்சிகளாக எங்களுக்கு வெளியிட வேண்டும். அதை பார்க்காதவர்கள் இன்று முதல் ஒழுங்காக பாருங்கள். 24 மணி நேரம் என்றால் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? லேசான காரியம் இல்லை. ஆனால் உங்களுக்காக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். குடும்பமாய் தனித்தனியாக வாலிபர்களாக வயோதிபர்களாக சிறுவர்களாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதே இயேசு அழைக்கிற ஊழியத்தின் நோக்கம். எங்களால் என்றதை செய்கிறோம். ஆகவே நீங்களும் இந்த நிகழ்ச்சியை தாங்குங்கள், ஜெபியுங்கள், எங்களோடு பங்கு பெற்று தொடர்ந்து ஆண்டவர் கொடுக்கிற மேலான நன்மைகளை பெற்று ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக.
உங்களுக்காக நான் ஒரு சிறு ஜபம் செய்யட்டுமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இன்னும் பெருக செய்வாராக. எங்கள் அருமை தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த நிகழ்ச்சியை, குடும்ப ஆசீர்வாத நிகழ்ச்சி, அதாவது ஃபேமிலி சேனல் நிகழ்ச்சியை தயாரிக்கும்படி நீரே எங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்காக அதை செய்து ஆசீர்வாதமாய் மாற்றும்படி வழி திறந்திருக்கிறீப்பா. நீர் வழி திறந்தீர். 2 வருடங்கள் ஆச்சரியமாய் நடத்தி கொடுத்தீரப்பா. இந்த 3வது வருடத்தை நாங்கள் காலிட வைக்கிறோம். இந்த வருடம் இதிலும் பெரிதானவைகளை காண்பா என்று சொன்னீரேன். அந்த வசனத்தின்படி, உம்முடைய வார்த்தையின்படி இதிலும் பெரிதானவைகளை செய்து உம்முடைய பிள்ளைகள் குடும்பம் குடும்பமாக எவ்வளோ கஷ்டப்படுகிறார்களப்பா, கண்ணீரில் வாழ்கிறார்களப்பா, சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்களப்பா, சண்டைகள், பிரிவினைகள், கசப்புகள், இல்லாமைகள், நெருக்கங்கள் அத்தனையும் மாற வேண்டும்ப்பா. ஒவ்வொரு நிகழ்ச்சியின் மூலமாய் நாங்கள் செய்கிற ஜபங்கள், ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவைகள் மூலமாக உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் நீர் கொடுப்பீராக. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஆசீர்வாதத்தை அருளி செய்வீராக. உம்முடைய பிள்ளைகள் யார் யார் பார்க்கிறார்களோ அவர்கள் குடும்பத்தில் உடனடியாக உடனே சுகம் பெற்றார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், உடனே ஆசீர்வாதம் பெறுவார்களாக. மிகவும் தாழ்மையோடு ஆண்டவரே, உண்மையான மனதோடு இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. தயவு செய்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு பாடுபடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஊழியம் செய்கிற பிள்ளைகளையும், எங்கள் குடும்பத்தையும் நீ நினைத்தருளி ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று எங்களுக்கு கற்றுத்தருவீராக. இந்த காரியங்களை எல்லாம் போய் பாத்திர வைக்கிறோம். நீரே ஆசீர்வாதத்தின் ஊற்று. அத்தனை பேரையும் ஆசீர்வதி, எங்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பை கொண்டாடுங்கள். இது உங்கள் ஃபேமிலி சேனல்.